எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஆக்னி ப்ராப்ளம் எதனால் வருது, ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்க எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கணும், ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரலாக ஹோம் ரெமடிஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்னி ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கும், இதில் வந்து டர்ட்ஸ், ஆயில், பாக்டீரியா இதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகிறனால அது வந்து ஆக்னியாக கன்வெர்ட் ஆகுது. இது ஆக்னியாக கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஃபேஸ் வாஷ் ப்ராப்பராக பண்ணாதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸஸாக ஆயில் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு, அந்த ஆயிலோடு சேர்த்து டர்ட்டும் பாக்டீரியாவும் சரியில்லை, அவங்களுக்கு ஆக்னி வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ட்ரை ஸ்கின் அப்புறம் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 இந்த அளவு மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே அதிகமாக அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் என்ன ஆயிரும்னா அதுவுமே எக்ஸஸாக ஆயில ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால 2 இல்லைன்னா 3 தடவை மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா ஓவராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் வந்து ஒரு வாரத்துக்கே 1 இல்லைன்னா 2 தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சிலர் வந்து ஒரு வாரத்தில் 4 தடவை இல்லைன்னா டெய்லியுமே ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஹெல்த்தி லேயர் இருக்குல்ல, ஹெல்த்தி லேயர் ஆஃப் அந்த ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும். இதுவுமே ஆக்னி வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ஏதாவது ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1 இல்லைன்னா 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எல்லோரும் பண்ணுற காமனான தப்பு என்னென்னா வந்து உங்க மொபைல் போனை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணாம இருக்கிறது. மொபைல் போனுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலா மொபைல் போன்ல வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த மொபைல் போனை தான் நீங்க வந்து காலில இருந்து நைட் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அதுல ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கால் வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டக்குனு அதை தூக்கி காதில் வச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மொபைல் போன்ல இருக்க பாக்டீரியா எல்லாமே அப்படியே வந்து உங்க ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னுக்கு வந்து வந்துருது. இந்த மாதிரி வந்து பாக்டீரியாவும் உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது. இதுவுமே ஆக்னி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால வந்து ப்ராப்பரா வந்து ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அப்பப்போ உங்கள் ஃபோனை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்னி இருக்கவங்க எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா வந்து சுகர் ஐட்டம் வந்து எடுத்துக்காதீங்க, கஃபைன் இருக்க காஃபியை வந்து அதிகமாக குடிக்காதீங்க, அப்புறம் ஃப்ரைடு ஃபுட்டு அதாவது சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க. பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல இதுவுமே சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க. சிலர் வந்து இந்த டைரி ஐட்டம்ஸ் பால் சம்மந்தப்பட்ட மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம்லாம் டெய்லி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்கள் ஆக்னியை வந்து அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்னி இருக்கவங்க எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது காஷ்யூ நட், வால்நட், அப்புறம் ஆல்மண்ட், பீநட் இந்த மாதிரி நட்ஸ்லாம் வந்து ஒமேகா 3 அப்புறம் ஜிங்க் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்கள் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், ப்ரொக்கோலி, பாலக்கீரை, கொடமிளகா இதிலெல்லாம் வந்து விட்டமின் ஏயும் ஈயும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடலாம், அதுவுமே உங்கள் ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ஆக்னியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹோம்லேயே நீங்கள் என்ன மாதிரி ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த ரெமிடி வந்து யாருக்குன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் வந்து இந்த ஹோம் ரெமிடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சினமன் பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஹனி இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நார்மல் வாட்டர் இல்லாட்டினா வந்து 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 minutes வந்து அதை அப்படியே உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. காஃபி பவுடர், அப்புறம் சினமன், இந்த ஹனி இதுலலாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு க்ளோனஸும் ஷைனிங்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட் ரெமெடி, இந்த ரெமெடி யாருக்குன்னா வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இருக்குது, ஆக்னி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் முல்தானி மட்டி, 3 ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து அதை அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸான அந்த ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஆக்னி ப்ராப்ளத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெமெடி யாருக்குன்னா வந்து ஆயில் ஸ்கின் இருக்க
இருக்கிறவங்களுக்கு தான். உங்கள் ஃபேஸில் வந்து ஆயிலியாக இருக்குது, உங்கள் ஃபேஸ் ஆயிலியாக இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயிலியுமே உங்களால் ரிடியூஸ் பண்ண முடியும். அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் ஆப்பிள் ஆசிட் வினிகருக்கு 4 ஸ்பூன் வந்து வாட்டர், அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து காட்டன் பேட் இருக்குல்ல, அவர் கிளாத்தோ எதுலையோ ஒன்று நினச்சிட்டு உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்தீங்கனாவே இந்த இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை ஃபுல்லுமே ரிடியூஸ் பண்ணிடும். அதே நேரத்தில் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரையும் ஆகாது. இதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்க அப்படின்னா வந்து ஒரு கா பாட்டிலுக்கு வந்து ஆப்பிள் ஆசிட் வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முக்கா பாட்டில் ரிமைனிங் இடத்துக்கு வந்து வாட்டர் வந்து நார்மல் வாட்டர் இருக்குல்ல அந்த வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேடோ ஒரு வைப் பண்ணுற கிளாத்தோ வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் ஃபுல்லும் போயிடும். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்னி பற்றி நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டீட்டெயில்ஸ் வேணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.